ட்ரேடிங் பல்ஸ் ஓடிக்கிளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, செப்டம்பர் 3வது வாரம் நிஃப்டி பேங்க் நிஃப்டி எப்படி இருக்கும், ஸோ அதை தான் நம்ம டெக்னிக்கல் அனலைஸ் பண்ண போகிறோம். அதோடய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்கும் விஷயத்தை தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது வந்து இந்த நிஃப்டி ஃபியூச்சர் வந்து ஃப்ரைடே நைட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 70 பாயிண்ட் வந்து டவுனில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. லாஸ்ட்டாக வந்து 11384 க்ளோஸ் ஆயிருக்கு. நம்ம நிஃப்டி வந்து க்ளோஸ் ஆனது வந்து 11464. ஸோ அதில் வந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 80 பாயிண்ட் நெகட்டிவில் தான் இருக்குது. நம்ம யூஎஸ் டவு ஜோன்ஸ் வந்து 100 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவாக தான் இருக்குது. பட் அதில் சொல்லுவோம் இல்லையா, சிங்கப்பூர் நிஃப்டி அதான நிஃப்டி ஃபியூச்சர் 70 பாயிண்ட் நெகட்டிவில் இருக்குது. ஸோ அப்படி இருக்குது மத்தியத்தில் அடுத்த வாரம் எப்படி இருக்கும் நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட், அதோடய லெவல்ஸ் என்ன, இந்த விஷயத்தை தான் பார்க்குறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், வாங்க போகலாம். நிஃப்டி வந்து 11464 க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகே, இப்போ மார்க்கெட் வந்து அதோடய நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா, இம்மிடியட் ரெசிஸ்டன்ஸ் வந்து என்ன, 11472. அந்த 11472 பிரேக் பண்ணிச்சுன்னா நிஃப்டி வந்து 11700 வரைக்கும் போகிற சான்சஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நிஃப்டி வந்து 11472 அதை பிரேக் பண்ணும். ஏன்னா இது இந்த 472 நீங்கள் வந்து 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 11472 ஒரு ரெசிஸ்டன்ஸாக போயிட்டுருக்கு. ஸோ அதை ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணும். ஸோ அதை பிரேக் பண்ணிச்சுன்னா 11000 அதுலேருந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ், 472 பிரேக் பண்ணிச்சுன்னா அதில் வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ். அந்த 11572 பிரேக் பண்ணிச்சுன்னா 11700 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப் மூமெண்ட்னா 11472 11700 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும் கிட்டத்தட்ட வந்து ஒரு இப்போ கரண்ட் பொசிஷன் வந்து ஒரு 250 பாயிண்ட்ஸ் மேலே போகிற சான்ஸ் இருக்குது. ஃபைனலாக வந்து 11700 வரைக்கும் போகிறது சான்ஸ் இருக்குது. சப்போஸ் மார்க்கெட் வந்து பிரேக் ஆகுது, டவுன் ஆகுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு அதோடய சப்போர்ட் வந்து 11421 வந்து பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து அதனுடைய இமிடியட் சப்போர்ட் வந்து 11284 அதோடய சப்போர்ட். அந்த சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணிச்சுன்னா 11050, இதுதான் வந்து நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ நிஃப்டி வந்து எப்படி ட்ரேட் ஆக போகுதுன்னா, இப்போ இருக்கிற 11464 ஒரு 250 பாயிண்ட்ஸ் எபோ, ஸோ அது வந்து பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா, புல்லிஷ் ட்ரெண்ட் ஆயிடுச்சுன்னா, சப்போஸ் பீரஸ் ட்ரெண்டாக இருந்துச்சுன்னா அகைன் வந்து 11050 சொல்லியிருக்கேன் இல்லையா, கிட்டத்தட்ட 400 பாயிண்ட்ஸ். ஸோ டவுன் வந்து எஸ்டிமேட் பண்ணுறது வந்து 400 பாயிண்ட்ஸ், அப் மூமெண்ட் எஸ்டிமேட் பண்ணுறது வந்து ஒரு 250 பாயிண்ட்ஸ். ஏன் நான் சொல்கிறேன்னா, 250 பாயிண்ட்ஸ் நான் இப்போ சொல்கிறேன் 11700, ஏன்னா வந்து 11700 வந்து ஸோ ஓவர் பாட் ஜூன் ஆல்ரெடி ஓவர் பாட் ஜூன்லேருந்து தான் மார்க்கெட் கீழே இறங்கிச்சு ஓவர் பாட் ஜூன். ஸோ இதில் வந்து யார் கையில் இருக்குன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி கையில் இருக்குது. ஸோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி கையில் ஏன் இருக்குதுன்னு சொல்லணும்னா, அவங்க வந்து அமேசான் வந்து $2 பில்லியன் டீல் ஸ்டாக் வாங்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அதை வந்து இவங்க வந்து சிபிகிட்ட வந்து இவங்க சப்மிட் பண்ணணும், சிபி அக்செப்ட் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. ஸோ அதனால தான் நேற்று வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து ஒரு சைட் வேஸ்லேயே போச்சு. ஸோ அதை அக்செப்ட் பண்ணுற பட்சத்தில் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து மேலே போகும். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து கிட்டத்தட்ட ஒரு 10% ஏறிச்சினாலேயும் நிஃப்டி வந்து 100 பாயிண்ட்ஸ் வந்து லீட் பண்ணுவோம் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி மட்டும். அதனால் மார்க்கெட் வந்து புல் மார்க்கெட்டை மாதிரி மார்க்கெட் வந்து ஓவர் பாட் ஜூனுக்கு போகிற சான்ஸுக்கு 11700 வரைக்கும் போகிற சான்சஸ் இருக்குது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி பாசிட்டிவ் ஆச்சுன்னா. சப்போஸ் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி நெகட்டிவ் ஆச்சு அப்படின்னு வந்தால், நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி மார்க்கெட் 11284 டச் பண்ணும், அதுக்கப்புறம் 11050 டச் பண்ணும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் ட்ரேட் நடக்க போகுது. ஸோ பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள்.
சரி, இப்போ நம்ம வந்து பேங்க் நிஃப்டிக்கு போகலாம். பேங்க் நிஃப்டி வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இதனுடைய சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 22,254. இப்போ ஃபைனலாக க்ளோஸ் ஆகிருக்கு வந்து 22,480. ஓகே, 22,480. இதோட ரெசிஸ்டன்ஸ் இது வந்து புல்லிஷ் ஆகிறதுக்கு வந்து 22,682 பாருங்க, 22,682 பிரேக் பண்ணிச்சுன்னா 23,100 வரைக்கும் போகும். ஓகே, அப்படிங்கும்போது எவ்வளோ பாயிண்ட்ஸ் உங்களுக்கு? ஒரு 600 பாயிண்ட்ஸ். 22,682 பிரேக் பண்ணிச்சுன்னா 23,100 வரைக்கும் போகும். சப்போஸ் 22,253 பிரேக் டவுன் ஆச்சுன்னா 21,548 வரைக்கும் போகிற சான்சஸ் இருக்குது. அதாவது இதை பிரேக் பண்ணிச்சுன்னா ஒரு 600 பாயிண்ட்ஸ் மேலே போகும். இதை பிரேக் பண்ணிச்சுன்னா பாருங்கள், இதை பிரேக் பண்ணிச்சுன்னா கிட்டத்தட்ட வந்து டவுன் வந்து அதிகமாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட நம்ம வந்து நிஃப்டியில் சொல்லியிருந்தோம், புல்லிஷ்னால் 250 பாயிண்ட்ஸ் போகும், பட் டவுனுங்கும்போது 400 பாயிண்ட் போகணும். ஸோ அதே மாதிரி தான் இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணிச்சுன்னா இப்போ கரண்ட் பொசிஷன் வந்து 422,470 கிட்டத்தட்ட ஒரு 700 பாயிண்ட்ஸ். ஓகே, பிரேக் பண்ண 600 பாயிண்ட்ஸ், பட் கரண்ட் பொசிஷன் வந்து ஒரு 700 பாயிண்ட்ஸ். அதே மாதிரி வந்து இப்போ வந்து 22,250 வந்து பிரேக் பண்ணிச்சுன்னா 21,550 வரைக்கும் போகிற சான்ஸ் இருக்குது. அப்படிங்கும்போது ஒரு 450, ஒரு 250, இது ஒரு 700 பாயிண்ட்ஸ். ஸோ அப் மூமெண்ட் ஒரு 700 பாயிண்ட்ஸ், டவுன் மூமெண்ட் ஒரு 700 பாயிண்ட்ஸ். ஸோ மார்க்கெட்டு வந்து லெவலில் ஹண்ட்ரட் ஆக போகுது. ஸோ அதனால் வந்து ஆப்ஷனில் பண்ணுறவங்க, பொசிஷனில் பண்ணுறவங்க வந்து பார்த்து பண்ணுங்கள். 22,700 பிரேக் பண்ணிச்சுன்னா நீங்கள் பை பொசிஷன் போகலாம். 22,250 பிரேக் பண்ணிச்சுன்னா நீங்கள் வந்து ஷார்ட் பொசிஷன் போயிட்டு அதோடய சப்போர்ட் வந்து இந்த லெவல் தான். ஸோ இந்த இடத்துல நீங்கள் எக்ஸிட் ஆகிக்கலாம். ஸோ மார்க்கெட் இங்கே டவுன் ஆகி இங்கே ரிவர்ஸ் ஆச்சுன்னா நம்ம இந்த இடத்துல எக்ஸிட் ஆகிக்கவும். அதே மாதிரி இங்கே மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகி மேலே போச்சுன்னா ரிவரிக்கு போயிட்டு நீங்கள் இங்கே ரிவர்ஸில் ஆகும்போது பொசிஷன் ட்ரேடர்ஸ், ஸ்விங் ட்ரேடர்ஸ்லாம் வந்து இந்த லெவலில் பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து நம்ம சில முக்கியமான தகவல்களை கொஞ்சம் பார்ப்போம். இந்த ரூட் மொபைல் ஐபோ சப்ஸ்கிரைப் 73 டைம்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. இதோடய ரேட் வந்து 345 ரூபாலேருந்து 350 ரூபா வரைக்கும் முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரூட் மொபைல் வந்து என்ன பண்ணனா ஃபுல்லாக நெக்ஸ்ட்டு வந்து எல்லாமே டிஜிட்டலைஸ்ட் ஆகலையா? ஸோ அதனால் வந்து ரூட் மொபைலோடைய ஸ்கோப்பு நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. பட் நம்ம ஐபிஓ சப்ஸ்கிரைப் பண்ணக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். ஏன்னா 345 ரூபாங்கிற ஓவர் வேல்யூடு தான். அதுக்கப்புறம் ஐடிஐ வந்து ஷேர்ஸ் வந்து கிட்டத்தட்ட 5% வந்து மேலே போயிருக்கு. ஸோ அவங்களுக்கு ஆஸ்கான் ஃபேஸ் ஃபோர் ப்ராஜெக்ட் கிடைச்சதுனால பிட் அப்ராக்சிமேட்லி கிட்டத்தட்ட 7,796 கோடி ரூபா அவங்களுக்கு பிட் கிடச்சிருக்கு, ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கு. அதனால் 5% வந்து மேலே போயிருக்கு. அப்புறம் கனரா பேங்க் வந்து கிட்டத்தட்ட 1,012 கோடி ரூபா வந்து ரைஸ் பண்ணுறாங்க. ஏதுனா பேசல் பாண்ட்ஸ் மூலியமாக வந்து அவங்க வந்து கிட்டத்தட்ட 1,012 கோடி ரூபா வந்து ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ என்ன பார்க்கணும், ப்ரைவேட் செக்டர் பேங்கோட பப்ளிக் செக்டர் பேங்க் வந்து அண்டர் பர்ஃபார்மிங் தான் இருக்குது. ஸோ எப்படியாவது வந்து பப்ளிக் செக்டர் பேங்கையும் ஒன்றும் மேலே கொண்டு வரணும் இருக்காங்க, இன்னமும் பண்ணி பார்க்குறாங்க. பட் அஸ் அ இன்வெஸ்டர்ஸ் வந்து யாருமே அது வந்து பப்ளிக் செக்டர் பேங்க் நோக்கி போக மாட்டேங்குது, ப்ரைவேட் செக்டர் பேங்க் நோக்கி தான் போகிறாங்க. ஸோ பார்த்து ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் வந்து கேஇ இண்டஸ்ட்ரி ஷேர்ஸ் கிளைம் 2% ஆஃப்டர் கேர் ரேட்டிங்ஸ் அப்கிரேட் கம்பெனிஸ் லாங் டேர்ம் ஃபெசிலிட்டி ஃபிக்ஸ்டு டெபாசிட். ஸோ கேர் ரேட்டிங்ஸ் வந்து கேஇ இண்டஸ்ட்ரியுடைய ரேட்டிங் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ லாங் டேர்ம் ரேட்டிங் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதனால் வந்து கேஇ இண்டஸ்ட்ரி வந்து ஒரு பாசிட்டிவ் நோக்கி போகும். அதில் வந்து ஒரு பெரிய ஸ்டோரி. ஸோ ரிலையன்ஸ் வந்து பிகம் இந்தியன் ஃபர்ஸ்ட் ஃபர்ம் டு கிட் $200 பில்லியன் ஒரு மிட் கேப், மோர் வேலியபிள் தென் டிசிஎஸ் HDFC பேங்க் கம்பைன்டு. இது ரெண்டையும் கம்பைன் பண்ணும் விடையும் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியுடைய மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் $200 பில்லியன் பெரிய கம்பெனியாக மாறிடுச்சு. குளோபலாக வந்து கிட்டத்தட்ட 44வது பிக்கெஸ்ட் கம்பெனின்னு சொல்லிட்டு மாறியிருக்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி.
ஸோ இதுதான் வந்து அடுத்த வாரத்துக்கு உண்டான தேவைகள். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி வச்சு தான் மார்க்கெட் மூவ் ஆக போகுது, அதனால் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். பேங்க் நிஃப்டி வந்து ஸ்டில் இஸ் அண்டர் பர்ஃபார்மிங். ஓகே, ஹெச்டிஎஃப்சி, ஆக்சிஸ் பேங்க், இண்டஸ்லேண்ட் பேங்க், ஐசிஸ் பேங்க் மூவ்மெண்ட்டை வச்சு தான் பேங்க் நிஃப்டி ட்ரேட் ஆகும். ஸோ இந்த நாளுமே புல்லிஷ் ஆச்சுன்னா பேங்க் நிஃப்டி மேலே போகும், இல்லாட்டியும் பேங்க் நிஃப்டி கீழே தான் வரும். ஸோ பார்த்து பொறுமையாக ட்ரேட் பண்ணுங்கள். நன்றி, மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்ல நல்ல வீடியோலாம் வந்துட்டுருக்கு, ஸோ அப்கமிங் நிறைய வீடியோஸ், ஸோ நம்ம மறக்காமல் பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. நன்றி, மீண்டும் சந்திப்போம்.